ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவும் அதிரசமாவை பற்றி தான். நீங்கள் தனியாக செய்கிற ஆளாக இருந்தால் ஹெல்ப்பு கால் இல்லைனா இது மாதிரி பால்ஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. மாவோட பதம் வந்து இப்படி இருக்கணும். நம்ம முந்தாள் நாள் பண்ணும்போது கொஞ்சம் தளரதாக இருக்கும், அது இப்படி ஊறி இறுகி கெட்டியாயிடும், சரிங்களா? ரொம்பவும் தளர இருக்கக்கூடாது. தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு நாள் முன்னாடி இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. இவ்வளோ மாவு தான் எங்கள் குடும்பத்துக்கு, சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பால் ஒரே ஈவனாக பால்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதை மாதிரி தட்டிடுங்க. நைஸாக தட்டினாங்க தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், சரிங்களா? பிள்ளைங்களும் சாப்பிடும். மொத்த மொத்தமாக இருந்தால் பிள்ளைங்க இந்த காலத்தில் எது திங்கிறாங்க? இது பார்த்தீங்களா, அப்படி நைஸாக இருக்கணும். அதுவே ரொம்ப நைஸாக போய் இந்த நரம்பில், வாழை இலையெல்லாம் நரம்பில் பிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு நைஸாக அப்படி தட்டிடுங்க, சரிங்களா? இந்த நரம்பில் வைக்காமல் தட்டுங்க. நரம்பில் இருந்ததுன்னா எடுக்கும்போது பிஞ்சிக்குது. இப்போ பாருங்க, பியாமல் வந்திருக்கு. இப்படி நைஸாக இருக்கணும். இப்போ போட்டுட்டு இதை வந்து இப்படியே நீங்கள் பாருங்கள், பூரி மாதிரி வருது பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கணும். இன்னும் நாளைக்கெல்லாம் தட்டினோம்னா கூட இன்னமும் நல்லா சாஃப்டாக வரும். அது புளிக்க புளிக்க தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா? அதிரசமாக பூரியா இதுன்னு பார்ப்பீங்க. இப்போ பாருங்கம்மா, இப்படி தான் வரணும். அப்போ தான் மாவு பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த கோல்டன் கலர் வந்தோடனே நீங்கள் நல்லா எண்ணெய் வடிச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எண்ணெயை வடிச்சிடலாம். இப்படி வச்சு இப்படி தூக்கி வச்சிங்கன்னா எண்ணெய் வடிஞ்சிடும். இதை அடுத்தது என்னென்னு பண்ணணுன்னா, இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிடணும். ஆறின பிறகு எடுத்து கொய்யா குச்சி போட்டிருக்கேன் பாருங்க, இந்த கொய்யா குச்சிக்கு கீழே அந்த இதெல்லாம் எங்கள் அம்மா காலத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தது. சொல்ல அம்மா அம்மாங்களுக்கு நிறைய அம்மாவுக்கு வந்து நிறைய உதவிக்கு வருவாங்க. எல்லாருமே எங்கள் ரிலேஷன் தான், எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில். எங்கள் அம்மாவுக்கு வந்து 5 அண்ணன், 4 அண்ணன், 1 தம்பி, எனக்கெல்லாம் 5 மாமா. அதனால் எல்லா மாமியும் மாமி வீட்டிலேருந்தும் ஹெல்ப்புக்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் அம்மாவும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்களா, அதனால் பண்ண வீடு எங்கள் வீடெல்லாம். அந்த காலத்தில் பண்ன வீடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, இப்படி வச்சுருவாங்க. இப்படி வச்சிட்டோம்னா என்ன ஆகுன்னா, கொஞ்சம் நாள் ஆக 10 நாள் ஆக இதுலேருந்து எண்ணெய் வடியும். வடிகிற எண்ணெய் வந்து கடைசி அதிரசத்தில் ஒட்டிட்டு சவுக்கு சவுக்குன்னு எண்ணெயெல்லாம் வயிற்றுக்கு போய் கெடுதல் ஆகும். ஸோ எண்ணெயெல்லாம் அந்த குச்சிக்கு கீழே, இது இருக்குது பாருங்கள், கொய்யா குச்சி போட்டிருக்கேன்ல, இந்த குச்சிக்கு கீழே 1 இன்ச் இருக்கும்ல, இந்த இடம் இருக்குல்ல, அதில் வடிஞ்சிடும். இங்கேயே நம்ம வச்சு ஒரு தடவை ப்ரெஸ் கொடுக்குறோம், அதனால் வேறு உங்களுக்கு எண்ணெய் வடிஞ்சிடும். தென் வந்து கொய்யா குச்சி போட்டு மேலே அடுக்கிறோம், கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதும் சுத்தமாக வடிஞ்சிடும். அப்போ நம்ம வயிற்றுக்கு எண்ணெய் பலகாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறவங்கலாம் பயப்படாமல் சாப்பிடலாம், சரியா? தேங்க்யூ.